இந்த மேஜிக் ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சீரியஸாக உங்களோட ஹேர் லாஸை கம்மி பண்ணி முடியை நல்லா வளர வைக்கும். உங்களோட தலையில் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமே இருக்காது. முடியவும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி கொடுக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஹோம்மேடு ஹெர்பல் ஆனியன் ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனியன் ஹேர் ஆயில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ மார்க்கெட்லேயும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஆனியன் ஹேர் ஆயில் கொடுக்குறாங்க. ஆனியன் ஹேர் ஆயிலில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்படி நீங்கள் அந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம், இது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனியன் ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடும் சரி, நம்ம அப்ளை பண்ணுற அளவும் சரி கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஆயில் யாருக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி தான் ஆனியன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நிப்பாட்டிட்டு இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வீட்லேயே ரெடி பண்ணுறோமா, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான குவான்டிட்டியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதில் எந்த விதமான கெமிக்கல் கலரும் கிடையாது, ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது, நம்ம வந்து ரொம்ப பியூராக ரெடி பண்ணுவோம். மூணாவது, இது நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், ஸ்பிளிட்டன்ஸை கம்மி பண்ணும், ஹேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாறும். ஸோ ஆனியன் ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேர் க்ரோத்து மட்டும் இல்லை, நம்மளோட ஹேர் லாஸையும் நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் விரதம் இருந்ததுனால எனக்குமே ஹேர் லாஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ ஒரு 1 வீக்காக இதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதை ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நிறைய ஹேர் ஆயில் கொடுக்குறீங்களே, நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். முதல்ல ஒவ்வொரு ஹேர் ஆயிலும் வந்து ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கு செட் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த ஹேர் ஆயில் செட் ஆகுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வீட்லேயே ஹோம்மேடு கோகோனட் ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன், எனக்கு சடனாக ஹேர் லாஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஹேர் கொஞ்சம் மெலிஞ்சிட்டு போதும், அந்த மாதிரி ஆகாது. சடனாக ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு சில ஹேர் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ சஷ்டி விரதம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கா. ஸோ இந்த டைமில் ஆனியன் ஹேர் ஆயில் நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இன்னும் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனியன் ஹேர் ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டதே ஆனியன் தான். வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். வெங்காயம் எதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதாவது முடி வளராத இடத்துல கூட அதோட வேருக்கு உயிர் கொடுத்து முடியை வளர வைக்கிறதுக்கு வெங்காயம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆனியன் ஆயிலே ரெடி பண்ணுறோம். ஆனியனை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேங்காய் துருவல் இருக்கிற அந்த ஸ்லைஸை எடுத்து ஆனியனை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம துருவும் போது அதில் இருக்கக்கூடிய சாறு அப்படியே நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்துக்கிட்டு இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட நான் சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய் தான். அஸ் யூஷுவல் எந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணாலும் அதில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறது நம்மளோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பொதுவாக தேங்காய் எண்ணெய் வந்து எல்லாரோட ஹேருக்குமே செட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ நான் இன்றைக்கி 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயமாக சேர்க்குறீங்கன்னா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மூணாவது, இது கூட நான் சேர்க்க போகிற ஆயில் என்ன அப்படின்னா, அதுதான் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து நான் 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு 50 ml கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். விளக்கெண்ணெய் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, பொதுவாக ஆனியனில் வந்து ஒரு வீரிய தன்மை இருக்கும், அதாவது அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அது எல்லாரோட ஹேருக்கும் சடனாக செட் ஆகாது. ஸோ அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக தான் இதில் நான் கேஸ்டர் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன். கேஸ்டர் ஆயிலும் ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால அதை அதிகமாக சேர்க்கக்கூடாது. 200 ml தேங்காய் எண்ணெய்க்கு 50 ml கேஸ்டர் ஆயில் கரெக்டாக இருக்கும். ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேனை இது மேலே வச்சிடலாம். இதை லேசாக ஹீட் ஆக ஆக நம்ம சேர்த்துருக்கிற ஆனியன், கேஸ்டர் ஆயில் இது எல்லாமே நல்ல ஒரு வாசத்து கொடுக்கும். நீங்கள் பக்கத்திலே நின்று லேசாக பொறுமையாக இது கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நுரைச்சி வரும், அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பொங்கி வராது. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இதையும் தாண்டி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கருகி போயிடும். இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பிங்க் கலரில் இருக்கும், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆயில் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நமக்கு தேவையான ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட கையில் மோதிரம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துருங்க, இல்லைனா ரொம்ப ஹேர் லாஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக பிரித்து சிக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் ஆயிலே அப்ளை பண்ணணும். முடி இந்த மாதிரி ரெண்டாக பிரித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலை கையில் எடுத்துகிட்டு நம்மளோட ரெண்டு விரலில் மட்டும் அது லைட்டாக டச் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் இந்த மாதிரி ரப் பண்ணும்போது அது ஒரு மசாஜ் மாதிரியும் இருக்கும், ஆயில் நம்மளோட ஸ்கேல்பில் நல்லா இறங்கவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணினதுக்கப்புறமா தான் ஹேரில் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிஷனாக உங்களோட ஹேரை ஃபுல்லாக பிரித்தும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ரெண்டாக பிரிச்சுருக்கீங்களா அந்த முடியவே நாலாக பிரித்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட முடியோட அடர்த்தியை பொறுத்து உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் நம்ம கேஸ்டர் ஆயில் வேறு சேர்த்துருக்கோம்ல, அதை நம்மளோட ஹேரை தொடரும்போதே அப்படி திக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. சீரியஸாக இந்த ஆயில் ரொம்ப வாசமாகவும் இருந்தது. நீங்கள் ஒர்க் போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் வைக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது உங்களோட முடிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயில் மசாஜ் கொடுங்க. இது உங்களுக்கும் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட ஹேரோட க்ரோத்தையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஹேர் ஃபுல்லாகவே நம்ம ஆயில் வைக்கும்போது முடியுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அதே மாதிரி நமக்கு முடி வெடிக்கிற பிரச்சனை ஸ்பிளிட்டன்ஸ் ப்ராப்ளமே வராது. உங்கள் கையில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற முடியில் மட்டும் இந்த மாதிரி பொறுமையாக தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா கீழே நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது உங்களோட தலையிலிருந்து முடியெல்லாம் உருவிட்டு வர மாதிரி வந்துடும். அதனால் கீழே மட்டும் பொறுமையாக அப்ளை பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அதனால தான் ஆயிலே வைக்க மாட்டாங்க. ஸோ எண்டில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக ஆயில் வச்சதுக்கப்புறமா ஜென்டிலாக ஒரு நிமிஷம் மட்டும் மசாஜ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் மசாஜ் பண்ணிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காதுகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும், அப்புறமா நெத்தியிலிருந்து ஆரம்பிக்கணும், அப்புறமா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமா கீழேருந்து மேலே வரைக்கும் மசாஜ் கொடுத்துக்கிட்டே போகணும். நீங்கள் எப்படி மேலேருந்து கையை கூதிட்டே வந்தீங்களோ அதே மாதிரி கீழே புடனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட காதிலிருந்து மேல் வரைக்கும் கொண்டு வந்து ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு முடிய உடனே சீப்பு போடக்கூடாது, இந்த மாதிரி கொண்டை போட்டு வச்சிடணும். எப்போவுமே ஆயில் வச்ச உடனே நம்ம சீப்பு போடாமல் ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு தலை சீவிக்கிட்டாலே போதும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம சீப்பு போட்டு தலை சீவிக்கலாம். நான் முடியை நல்லா பின்னிட்டு தான் வந்தேன். சீரியஸாக இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா திக்கான மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு வந்து ஹேரை கோம் பண்ணும்போது அவ்வளோவா எனக்கு ஹேர் லாஸ்ன்றது தெரியலை. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறவங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஆயில் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி ரொட்டீனுக்கு கூட இந்த ஆயிலை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு டவுட் வரும், என்ன அப்படின்னா நீங்கள் கோகனட் ஆயில் சேர்த்தீங்களே அது செக்கில் வாங்கணுமா இல்லை அந்த பிராண்டு வாங்கலாமா இந்த பிராண்டு வாங்கலாமா நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் எந்த பிராண்டு கோகனட் ஆயில்னாலும் வாங்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே சுத்தமானதாக தான் இருக்கும், ரொம்ப வந்து வாசமாக இருக்கலாம் அந்த மாதிரி எண்ணெய் மட்டும் எடுத்துக்க வேணாம். ஆனியனை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க, அது நம்மளோட ஹேர் க்ரோத்து ஹேர் லாஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், ஆனியன் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பொதுவாக ஆனியன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒயிட் ஹேர் அதிகமாக வருமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே அதை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைச்சாலும் அதில் ஒரு சின்ன சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே அதை மட்டுமே லைஃப் லாங் கண்டினியூ பண்ணாமல் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது அது நம்மளோட ஹேரை நல்லா பேலன்ஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிட்டு டேக் கேர், பை.